அப்பா என்ன பண்றீங்க? மவுஸ்ல விளையாடுறீங்க? மவுஸ் விளையாடற பொருள் யூஸ் பண்ற பொருள். ஆமா, இந்த மவுஸ் விளையாடற பொருள் கிடையாது, சிஸ்டம்ல யூஸ் பண்ற பொருள் தான். ஆனா இது எப்படி வொர்க் ஆயிட்டு இருக்குன்றது யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியுமா? தெரியலனா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இதை பற்றி டீட்டெயிலாக தெரியும். மவுஸ் பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இந்த மவுஸ் வந்து என்னன்றது பார்த்திங்கன்னா, நம்ம சிஸ்டமில் நம்மளுடைய நிறைய இன்புட்ஸ் யூஸ் பண்ணுற கொடுக்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது கீபோர்டுன்றது வந்து ஒரு இன்புட் டிவைஸ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மவுஸும் ஒரு இன்புட் டிவைஸ் தான். இது ஏன் மவுஸுன்ற பேர் வந்ததுன்றதை யோசித்து பார்த்தா கொஞ்சம் யோசிக்க தோணுது. ஒரு வேளை எலி மாதிரி பார்க்குறதுக்கு அங்கங்கே இந்த ஓடுறதுனால அது பேர் மவுஸுன்னு கூட வச்சுருக்கலாம். ஸோ இதோடைய தமிழுடைய பெயர் பார்த்திங்கன்னா சுட்டலி சுடுக்கி. அதாவது அந்த பாயிண்டர்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அதுதான் சுட்டலி சுடுக்கி. ஸோ இந்த மவுஸு எப்படி ஒர்க் ஆகுது, இதுக்குள்ளே எப்படி என்னென்னலாம் இருக்குன்றதை பற்றி நான் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இது உங்கள் தமிழ் பேசுங்க சேனல், நான் உங்கள் எஸ்பிஆர். இப்போ இந்த மவுஸ் வந்து என்னன்றது பார்த்திங்கன்னா, ஸோ ஆரம்ப கட்டத்தில் டாஸ் பேஸ்ட் வெர்ஷன் தான் நம்மளுடைய விண்டோஸில் இருந்துச்சு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா டாஸ் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் தான் வந்து விண்டோஸே ஒர்க் ஆகிட்டு இருந்தது இதுக்கு முன்னாடி கட்டத்தில், ஆரம்ப கட்டத்தில். ஸோ அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா கீபோர்டில் தான் எல்லாமே இன்புட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா எப்போ வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வர ஆரம்பித்ததோ, அதாவது விண்டோஸ், இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா 10, விண்டோஸ் 10, விண்டோஸ் 8.1, நிறைய பேர் இன்னும் விண்டோஸ் 7 யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸை கொண்டு இயங்குகிற விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்டாக தான் இருந்துச்சு. அதாவது டாஸ், நீங்கள் நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க, டாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த டாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து கீபோர்டே போதும். ஏன்னா கீபோர்டில் இருக்கிற இன்புட் மட்டும்தான் அந்த காலத்தில் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ எப்போ இது விண்டோஸாக கன்வெர்ட் ஆகுச்சோ, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸாக கன்வெர்ட் ஆகுச்சோ, அப்பத்துலேருந்து மவுஸுடைய ஒரு இன்வால்மெண்ட்டு தேவைப்பட்டுச்சு. அதாவது நீங்கள் கிளிக் பண்ணுறது, டபுள் கிளிக் பண்ணுறது ஓப்பன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு, ஸ்க்ரால் அப் டவுன், ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு, ஈஸி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த மவுஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ முன்னாடி வந்த புதுசுலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால் மாதிரி இருக்கும். ஸோ இப்போது இந்த மவுஸ் வந்து பார்த்துருப்பீங்க, இந்த இடத்துல ஒரு சென்சார் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ரெட் கலர் வந்து சென்சார் இருக்கும். இந்த சென்சார் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், அதாவது உங்களுடைய மானிட்டரில் லெஃப்ட்டு ரைட்டு அப்பு டவுன் இந்த மாதிரி மூவ் பண்ணுறதுக்கு, அதாவது அந்த மவுஸ் பாயிண்டரை மூவ் பண்ணி உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் மூவ் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த சென்சாரை வந்து இப்போது கொடுத்துருக்காங்க. இதுவே ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன பால் மாதிரி இருக்கும், ரவுண்ட் பால். 80s கிட்ஸ் கண்டிப்பாக இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ரவுண்டு பாலை வச்சு நம்ம விளையாடவும் செஞ்சுருக்கோம். ஸோ அந்த பால் வந்து கழட்டி எடுக்கலாம். ஸோ இப்போ அந்த மவுஸ்லாம் இல்லை. ஸோ அது கழட்டி எடுத்து அதை வச்சு விளையாட கூட செஞ்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து மவுஸ் பால் இருந்துச்சு. இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் இதை பேஸ் பண்ணி உங்களுடைய மவுஸ் பாயிண்டர் வந்து எந்த இடத்துல இருக்குன்றதை வந்து கால்குலேட் பண்ணிக்கும். கால்குலேட் பண்ணி சிஸ்டம்க்கு வந்து அதை டிரான்ஸ்மிட் பண்ணும், நீங்கள் எந்த இடத்துல கிளிக் பண்ணுறீங்கன்ட்டு. ஸோ இதுதான் வந்து அந்த மவுஸ் பாயிண்டருடைய வேலை. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ்னால் உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸில் எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்றதோட கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த பாயிண்டர் வந்து நான் சொன்னேன். ஸோ இப்போ வாங்க இந்த மவுஸ்க்குள்ளே என்ன இருக்குது, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஆப்டிக்கல் மவுஸு, பிஎஸ்டு மவுஸுன்னு சொல்லுவாங்க. ஸோ பிஎஸ்டு மவுஸுன்றது வந்து இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தது, அதுக்கப்புறம் யூஎஸ்பி மவுஸு, இப்போ வர்றது எல்லாமே வந்து ஆப்டிக்கல் மவுஸ் தான். ஸோ இந்த ஆப்டிக்கல் மவுஸில் இப்போ இது வந்து ஒயர்லெஸ் மவுஸு. ஸோ இந்த ஒயர்லெஸ் மவுஸில் பார்த்திங்கன்னா இந்த டிவைஸை நீங்கள் உங்கள் சிஸ்டமில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த இதுவும் இதுவும் கனெக்ட் ஆகிடும். ஸோ இதில் இருக்கிற இதில் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ, என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ, இது மூலியமாக டிரான்ஸ்மிட் ஆகிட்டு சிஸ்டம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும். ஸோ இது வந்து ஒயர்லெஸ் மவுஸோடைய ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ இது பார்த்திங்கன்னா இது வந்து பேட்டரி போட்டிருக்கு, ஏன்னா இது வந்து ஒயர்லெஸ்ன்றதுனால இதுக்கு கண்டிப்பாக பவர் வேணும். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பால் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்க்ரால் பண்ணுறது,
அப் பண்ணுவீங்க. அதாவது நீங்கள் இப்போ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரில் இருக்கிறீங்க, ஏதாவது ஒரு ப்ரௌசிங் பண்ணிகிட்ருக்கீங்க, பேஜஸ் வந்து 3 pages 4 pages, இல்லை ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் வச்சுருக்கீங்க, ஒரு 10 page இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒன்று கீபோர்டில் இருக்கிற ஸ்க்ரால் டவுன் பட்டனை வச்சு நீங்கள் டவுன் பண்ணலாம். பட் அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குன்றதுனால இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டு வந்தாங்க. இது வந்து நீங்கள் டவுன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக அந்த பேஜஸ் வந்து அப்போ டவுனும் ஆகும். ஸோ அதுக்கு இந்த பட்டன் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இதுதான் வந்து நான் உங்களுக்கு சொன்ன அந்த மவுஸ் பாயிண்டர். ஸோ இதுதான் வந்து ஒரு சென்சார் இருக்கும். இந்த சென்சார் வந்து என்ன பண்ணுன்னா, உங்களுடைய மவுஸ் பாயிண்டர் சிஸ்டமில் எந்த ஆக்சஸில் இருக்குது, எக்ஸ் ஆக்சஸ் ப்ளஸ் ஒய் ஆக்சஸ் அது கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எந்த ஆக்சஸில் இருக்குதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி சிஸ்டம்க்கு வந்து இன்புட் கொடுக்கும். ஸோ இது வந்து அந்த பாயிண்டர். ஸோ இது எப்படி உள்ள இருக்குன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். ஸோ இதுதான் இந்த பால், சாரி இதுதான் இந்த வீல். ஸோ இந்த வீல் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவைஸோட கனெக்ட் ஆகியிருக்கும். ஸோ இந்த டிவைஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மூவ் பண்ண இது எந்த ஆக்சிஸில் மூவ் ஆகுதுன்றதை வந்து இந்த போர்டுக்கு, இதுதான் போர்டு, இந்த போர்டுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ இது வந்து ஸ்க்ரால் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பட்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் ரைட் பட்டன் லெஃப்ட் பட்டனுக்கு உண்டான பட்டன்ஸ். ஸோ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் ஆகுது, லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஃபங்க்ஷன் ஆகணுன்றதை வந்து இந்த போர்டுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும். இது வந்து பட்டன்ஸ், லெஃப்ட் பட்டன் ரைட் பட்டன் கேட்கும்னு நினைக்கிறேன் சவுண்டு. ஸோ கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கும். அதுக்கப்புறமா இதுதான் இந்த எல்இடி. இந்த எல்இடி எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் சென்சார். இதை நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் சென்சார் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த சென்சாரை இதில் கன்வெர்ட் பண்ணும், சிக்னலாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ அந்த கன்வெர்ட் பண்ணுற சிக்னலுக்கு இந்த சிப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சென்சாருக்கு வந்து ஒரு எல்இடி லைட் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த எல்இடி லைட்டை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்சாரே ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு இந்த எல்இடி பல்போடைய கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மவுஸோடைய டிவைஸு, அதோடைய ஃபங்க்ஷன். ஓகே வியர்ஸ், இப்போ நீங்கள் அந்த மவுஸோடைய மெக்கானிசம் பார்த்துருப்பீங்க, அதில் என்னென்ன டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அது எப்படிலாம் வந்து ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மவுஸோடைய ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே வியர்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் வேறு எதை பற்றி உங்களுக்கு வந்து டீட்டெயில் வீடியோ போடணுன்றது உங்களுடைய சஜஷனும் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த வீடியோவை வந்து போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அடுத்தது வேறு வீடியோவோட நான் உங்களை பார்க்குறேன். தமிழில் பேசுவோம், தமிழால் இணைவோம்.